தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பெரும் வாகன உரிமையாளர்கள் கலந்தாய்வு கூட்டம். சென்னை எழும்பூர் அசோகா ஹோட்டலில் பெரும் வாகன உரிமையாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் 16/2/2024 அன்று தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் சாமி அவர்கள் தலைமையிலும் மோகனசுந்தரம் அன்பு ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. மேலும் வாகன உரிமையாளர்கள் அம்பத்தூர் ஆனந்தன், ஏழுமலை, அப்துல், சுகுமார், ரவிச்சந்திரன், மகேந்திரன், ஞானமூர்த்தி, திருப்பதி, ஆற்காடு வெங்கடேசன், மேடவாக்கம் வசந்த், குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நல்ல பல ஆலோசனைகள் எடுத்து வைக்கப்பட்டன. இந்த ஆய்வுக் கூட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்கிற கருத்து எல்லோராலும் ஏற்கப்பட்டுள்ளது நிச்சயம். வாகனங்களை அதிகப்படுத்தி தொழிலை மேம்படுத்த இந்த ஆய்வுக் கூட்டம் அமைந்தது என்பதை குறிப்பிட்டு சொல்லலாம். இவ்வாறாக கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரது முடிவாகவும் இருந்தது. இருக்கக்கூடிய வாகன உரிமையாளர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய சங்க நிறுவனர் தலைவர் ரெட்சன் சி அம்பிகாபதி அவர்களின் வழிகாட்டுதல் பணியும் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் என்கிற முறையில் இந்த கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு வாகன உரிமையாளர்களையும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பெயரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு முன்னால் நம்முடைய நிறுவனம், நாம் சார்ந்திருக்கின்ற இந்த நிறுவனம், நிறுவனத்தையும் நாம் வாழ வைத்திருக்கிறோம், நம்மையும் நிறுவனம் வாழ வைத்திருக்கின்றது. சென்னையின் சென்ட்ரல், சென்னையின் அடையாளம் சென்ட்ரல் என்று சொன்னால் கால் டாக்ஸி உலகின் அடையாளம் ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் என்கிற பெருமையை பெற்ற நிறுவனம் நம்முடைய நிறுவனம். இந்த நிறுவனம் முதன் முதலில் 2000 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் சூறாவளி, புயல், சுனாமி, பூகம்பம் எல்லாவற்றையும் தாண்டி, கார்பரேட் நிறுவனங்கள் அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு நீடித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முக்கியமான காரணம், அதற்கு ஒரு தூணாக விளங்கக்கூடியவர்கள் நாம் தான், நம்முடைய வாகன உரிமையாளர்களான நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் நாம் மேலும் மேலும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்ராக் நிறுவனம் பல போராட்டங்களுக்கு பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மேலும் வளர வேண்டும், அதனுடைய வளர்ச்சிக்கு நாம் உதவ வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். ஒவ்வொரு வாகன உரிமையாளர்களும் எவ்வளவு வாகனங்களை, இருக்கின்ற வாகனங்களை விட அதிகமான வாகனங்களை அதிகப்படுத்து எவ்வாறு அதிகப்படுத்த முடியும், அதிகப்படுத்தினால் நமக்கு நிறுவனம் எந்த அளவிற்கு உதவும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு என்னுடைய துவக்க உரையை முடித்து ஒவ்வொரு வாகன உரிமையாளர்களும் வாகனத்தை, எத்தனை வாகனங்கள் எங்களால் போட முடியும், நிறுவனத்தில் இணைக்க முடியும், நிறுவனத்தில் வாகனங்களை அதிகப்படுத்த முடியும் என்று தனித்தனியாக அவர்களுடைய பெயரை சொல்லி பேசினால் நன்றாக இருக்கும். அது முடிந்த பின்னால் மேலும் நாம் கலந்துரையாடி ஒரு நல்ல, நமக்கு என்னென்ன தேவையோ, நிறுவனம் நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை தீர்மானமாக நிறைவேற்றி இன்றைக்கு வந்திருக்கின்ற அத்தனை வாகன உரிமையாளர்களும் நாளை ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு நேரத்தை குறித்துக் கொண்டு அந்த நேரத்தில்
நம்முடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குனர்கள் அனைவரையும் சந்தித்து அந்த தீர்மானங்களை கொடுத்து எங்களுக்கு இந்த வகையில் உதவி செய்தால் நாங்கள் நிறுவனத்தில் வாகனங்களை அதிகப்படுத்தி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவோம் என்று கேட்டுக்கொள்வோம். அதன்படி இப்போது திரு மோகனசுந்தரம் அவர்களும் மற்றும் இருப்பவர்கள் நிறுவனத்திற்கு வாகனங்களை எவ்வாறு உயர்த்தலாம், நாங்கள் எவ்வாறு உயர்த்தவோம் என்பதை தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வந்து வண்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வண்டி வந்து 10 லட்சம் ரூபா வருது. 10 லட்சம் ரூபா வருது. இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து கொடுத்தா டவுன் பேமெண்ட்டே வந்து 5 லட்சம் கொடுத்தா தான் மீதி 5 லட்சம் வந்து ஃபினான்ஸில் கொடுக்குறாங்க. அதில் கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்து சிக்கலில் போயாச்சு. அதனால் வண்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நம்ம நிர்வாக சார்பில் எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வண்டி ஒன்றுனா சிஎன்ஜி வண்டிங்க செடான்லேயோ அந்த எஸ்யூவிலேயோ கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கான இதை வந்து நம்ம வந்து ரிக்வஸ்ட்டை வந்து கம்பெனிக்கு கொடுப்போம். வாகனம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே டைமில் இன்க்ரீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம கம்பெனி சார்பில் வந்து அவங்க நம்ம நல்ல சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே வளர்ந்து நம்ம கம்பெனியை வளர்ச்சிக்கான வழியை வந்து நம்மளால் செய்ய முடியும். இப்படி இருக்குது. மற்றது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பேசி தீர்க்குற விஷயமா இருந்தால் நம்ம ஆலோசனை பண்ணி நம்ம கம்பெனியில் வந்து சின்ன சின்ன குறைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நேராக உட்காந்து நம்ம பேசி முடிவு பண்ணுவோம். ஆனால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் வந்து வளர்ச்சிக்கான வழியை பண்ண முடியும். இப்போ இருக்கிற வண்டி எல்லாம் இருக்குது, நம்ம டிரைவர் ஷார்ட்டேஜ் நிறைய இருக்குது. அதே டைமில் வந்து நமக்கு வந்து நிற்கிற வண்டிக்கும் நம்ம சேர்த்து வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து வளர முடியும். ஒரு நாளைக்கு 20 வண்டி வருது, ஒரு நாளைக்கு 30 வண்டி வருதுனாக்கா ஒரு நாளைக்கு 10 வண்டி தான் வரும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இதை வரலை அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 7-1 மாதம் போட்டால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, லீவு போட்டு ஊருக்கு போனால் மறுபடியும் 1 மாதம் கழிச்சு தான் வராங்க. இப்படி தான் இருக்குது. அதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம பண்ணிக்கலாம். தலைவர் சொல்கிறாரு இது வெளியூர்களை ஆட் போட்டு ரூம் போட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அது பண்ணுறதுக்கு நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம். டிரைவர் பத்தா கூடிய வந்து நீக்கலாம், அது கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம பேசி முடிவு பண்ணி நம்ம ஓனர்ஸ்குள்ள ஒரு வாகனத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 வண்டி வந்து புக்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த வாரம் 2 வண்டி வருது, ஷிஃப்ட் வருது. எப்படி நினைக்கிறேன் தெரியாது. வெளியில் கடன் வாங்கி தான் வாங்குறேன், ஃபினான்ஸ் எனக்கு கிடையாது, சிவில். ஆனால் அந்த வண்டியை எடுத்துருவேன், அந்த 8 வண்டியும் எடுத்துருவேன். ஆனால் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்கணும். அதே மாதிரி கம்பெனியை சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்களோட இதில் ஃபினான்ஸ் போட்டு கொடுத்தா நல்லாப்பா. நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம வந்து வாகனம் வாங்கியிருக்கோம், கரெக்டாக கட்டி கரெக்டாக வந்து ரன் பண்ணி கொண்டு போகலாம். இது கம்பெனி வந்து முயற்சி பண்ணி பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். கம்பெனி இப்போ பண்ணுற சப்போர்ட்டு ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் பழைய வந்து ப்ரொமோஷன் அவ்வளோ இல்லை. இப்போ இருக்க காம்படிஷன் ஏற்ற மாதிரி வாட்ஸ்அப்பு ஆன்லைன்லேயும் ப்ரொமோஷன் வர தப்பு. நம்மளுக்கு ஃபோன் கஸ்டமர் அவன் ஃபுல்லாகவே இந்த டிவி இந்த சீரியல் பார்க்கேஸ் தான். கொஞ்சம் டிவியில் 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பிக்கப் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டில் பண்ண மாதிரி கிளம்பாக்கோ அந்த மாதிரி போட்டு போட்டு பிக்கப்புக்கான ஃப்ளோ அதிகம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நாங்கள் போட்டால் வேகமாக மூவ் பண்ண முடியும். இப்போ இருந்து பிக்கப் வச்சு வண்டி இன்க்ரீஸ் பண்ண சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறுவனம் கொஞ்சம் விளம்பரத்தையும் அதிகம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணி ரன் பண்ண தயாராக இருக்கும். அதுக்கு வந்து 10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்ராக்கில் வந்து நம்மெல்லாம் வண்டி வச்சிட்ருக்கோன்றது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது, ஆனால் வண்டி வச்சிட்ருக்கோம். ஏன்னா நம்மளால் கொஞ்சம் சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணிக்கிறோம், அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டையும் நம்மளுக்கு பெருசாக பண்ணுறாங்க. அது எந்த வகையிலையும் விட்டு கொடுக்க முடியாது. சில குறை நிறைகள் எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி நம்ம தொழிலையும் குறை நிறைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்ககிட்டையும் குறை நிறைகள் இருக்குது, நம்மளுக்கிட்டையும் குறை நிறைகள் இருக்குது. அதை பேசி சரி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இந்த ஆலோசனை கூட்டன்றது வந்துருக்குது. இப்போ வண்டி வந்து கம்மியாக இருக்குதுன்றாங்க, வண்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் அந்த ஜிஎஸ்டியிலேருந்து கால் சென்டர் ஃபீஸிலேருந்து டீசல் பெட்ரோல் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்மளுடைய முதலீடு வந்து அதிகமாக போட்டு பண்ணோம், கொஞ்சம் அதெல்லாம் அதிகமாகி போச்சு. நம்மளால் கூட்ட ஈடு கொடுத்து நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வண்டியை அதிகப்படுத்துகிறோம்.
பத்து வண்டின்றதுல அதுக்கு முன்னாடி 100 வண்டியே 50 வண்டி வச்சிருந்தோம், இன்னைக்கு 10 வண்டி 20 வண்டி தான் வச்சிருக்க முடியுது. இன்னும் ஒரு 30 வண்டி 40 வண்டி ஆகிறதுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்றோம். என் பேர் வெங்கடேசன். என்னுடைய ஊர் வந்து ஆற்காடு. நான் சமீபத்தில் தான் ஃபாஸ்டாக்ல இருந்தேன். வண்டி ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு 2 வண்டி தான் போட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வண்டி அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபாஸ்டாக் நிறுவனம் தான். இந்த நிறுவனத்திலே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மேலும் வளர்த்து எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க, வளர்ந்து கொண்டிருக்கேன். இதில் என்ன ஒரு வண்டி போகிறது வந்து பிரச்சனை இல்லை, டிரைவருக்கு தான் ப்ராப்ளமாக இருக்காங்க. டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃபாஸ்டாக் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தி கிராஸ் பண்ணியிருக்கு டிரைவருடைய ஐடி. ஆனால் நம்மளுக்கு டிரைவர் வந்து இன்னைக்கு கூட பற்றாக்குறையாக இருக்குது. அதை வந்து எப்படி சரி பண்ணணும்? 2 லட்சம் பேர் டிரைவர் எங்கே போனாங்க? ஏன் டிரைவர் பாஸ் ஆகிட்டு போகிறாங்க? டிரைவர் ஏன் பற்றாக்குறை எடுத்து அதை வந்து முதல்ல கலைஞ்சாலே நம்ம டிரைவர் வந்தாலே வண்டி போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்வம் வந்துடும். முதல்ல அதை வந்து எல்லோரும் கவனத்தில் நான் கொண்டு வரேன். முதல்ல டிரைவருங்க இன்னும் எதனால் ப்ராப்ளத்தினால இந்த 2 லட்சம் டிரைவரை இப்போ எவ்வளோ நம்ம கூட இருக்காங்க டிரைவர் அதை கணக்கெடுங்க. ஏன் நம்ம விட்டு வெளியே போகிறாங்க பாஸ் ஆகிட்டு? அப்போ அவ்வளோ டிரைவர் தான் நம்மளுக்கு ஏன் டிரைவர் பற்றாக்குறை ஏற்படுது? இதை வந்து சரி செஞ்சாவே ஓனர்ஸுங்க வண்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். வாகன உரிமையாளர்கள் அனைவருக்கும் மறுபடியும் அவர்களுடைய வணக்கம். வாகனங்களுக்கு வாகனத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஆஃபீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது அது சம்மந்தமாக தான் இப்போ இந்த கூட்டம் 6 ரூபாய் இது வந்திருக்கு. முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லி சொன்னாங்க, வாகனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு குழந்தைங்க பேசினாங்க. அதுக்கு மாதிரி அதே மாதிரி நாங்கள் வாகனத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு சிலதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அது படிப்படியாக நாளாக ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் போக போக அந்த சப்போர்ட் கம்பெனியோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சி போச்சு. ஸோ ஃபைன் இல்லாமல் இருந்துச்சு, ஃபைன் ரெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிலேருந்து தான் வண்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கம்பெனி சப்போர்ட் நமக்கு பண்ணால் மேலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ கால் சென்டர் ஃபீஸு, அப்புறம் வேலை இது இப்போ டீசலு பெட்ரோலு ஜிஎஸ்டி அது அதுக்குள்ள இவ்வளோ விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிறோம். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சில இதை வந்து அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா ஸோ இப்போ டிரைவர் சப்போர்ட் சொன்னார், இப்போ ஒரு ஓனர் சொன்னார் சார் டிரைவர் சப்போர்ட் இல்லை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க. அந்த டிரைவர் வந்து மூலம் ஃபாஸ்டாக இங்கே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி சில சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை மேன்மேலும் நம்ம வளர்க்குறது வாய்ப்பு இருக்கும். இப்போ மறுபடியும் வண்டி வெளியில் இப்போ புக் பண்ணியிருக்கிறோம், இருக்குது. அதுக்கான சப்போர்ட் கம்பெனியும் பண்ணால் தான் நம்ம வேலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு வாகனத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி புரிய இருக்கும். ரவி, வண்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண பெரிய விஷயம் இல்லை, இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்குமே சப்போர்ட் டிரைவர் சப்போர்ட் மெயினாக இல்லை, டிரைவர் மெயினாக மெயினாக தெரியும். டிரைவர் தான் மட்டும் தான் வண்டி பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இருக்க ஃபினான்ஸ் சப்போர்ட்டுக்கு வண்டியும் கிடையாது. எல்லாம் 15 லட்சம் 20 லட்சம் போதும். முதல்ல 7 லட்சம் 6 லட்சம் வண்டி கிடச்சிது. மார்க்கெட்டில் பழைய வண்டி இருக்கும், இப்போ ஓட்டலாம். இப்போ அந்த ஆப்ஷனே கிடையாது. எல்லாமே இருக்கிற பழைய வண்டியே 7 லட்சம் புது வண்டி ரெண்டு சொல்கிறாங்க. அது மூலயமா வண்டி வாங்கி ஓட்டுற முடியாது இப்போதைக்கு. அதேமாதிரி டீசலும் கிடையாது, கேஸ் கேஸ் எங்கே போனாலும் கிடையாது. இது மாதிரி பின்னால் வந்து கஷ்டம். அதெல்லாம் தாண்டி விட வண்டி போட்டுடலாம். வேறு யாரும் காசுக்கு வண்டி போட்டுடலாம், எங்கே காசு இருக்குது, எல்லாரையும் காசு இருக்குது. அது வேணால் டிரைவர் சப்போர்ட்டாக மெயின். அது தாண்டி வந்து ஆஃபீஸ்லேயும் காலிலேருந்து 9 வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 1000 ரூபா மினிமம் 1500 ரூபா சம்பளம் அனுப்பிச்சு தான் வண்டி ஓட்ட வரணும். அந்த இது இல்லை. ஃபுல் டே 24 ஹவர்ஸ் வண்டி ஓட்டுறான்னா 1200 ரூபா நிற்குது. 24 ஹவர்ஸ்க்கு அவன் சாப்பாடு எல்லாம் போய் 700 ரூபா 800 ரூபா கிடைக்குது. அவன் கூலி வேலை செஞ்சு சம்பாதி சாப்பிட்டு பண்ணுறாங்க. அது சப்போர்ட் மெயின் பிக்கெட் சப்போர்ட் இல்லை. மீன் இருந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு வண்டியை போட முடியும். நான் இப்போ எத்தனை வண்டி போகிறேன் சொல்லி போகலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வண்டி கிடையாது. வண்டி இல்லாத பட்சத்தில் 6 மாதத்துக்கு அப்புறம் வண்டி கிடையாது போகுது. நீ புக் பண்ண போதும். அது ஏன் சொல்லி என்ன போகுது? ஃபஸ்ட்டு பிக்கப் போய் கொண்டாங்க சார், ரெடி பண்ணுங்க. டிரைவர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணால் தான் வண்டி ஓடும். இல்லை அப்படியே எப்படினா தான் 2 மாதம் வண்டி ஓடாது. இப்படிதான் போயிருக்கு. நான் ரொம்ப நேரம் 2010 பாஸ் ஆகிட்டுருக்கேன். ஆனால் தனி வண்டியாக தான் இருந்தேன். குரூப் வண்டின்னு எதுவும் இல்லை. இப்போ தான் கொஞ்ச நாளாக குரூப் வண்டியாக மாறிட்டேன். வண்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலீடு போட்டால் தீர்ப்பு வரும். அதை பற்றி மோட்டார் தொழில் எல்லாருக்குமே தெரியும். போட்ட முதலீடே தெரிஞ்சு இது வரல எனக்கு வரல நான் அப்படி தான் இருக்கேன். முதலீடு போட்டு வண்டி வாங்குகிறோம். அதுக்கான கம்பெனியில் வந்து ஒரு உத்தரவாதம் தந்தால் ஓகே தான். இப்போ நான் 3 வருஷம் டீவு கட்டுறதிலும் எனக்கு கன்ஃபார்ம் மாதம் இந்த ரேட்டில் ஓடு வண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் அதுக்கு அது உத்தரவாதம். நான் கண்டிப்பாக வண்டி போட்டேன்.
நீங்கள் எத்தனை வண்டி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தடை வாங்கியோ இல்லை ஏதோ பண்ணி கண்டிப்பாக வண்டி போடலாம். அதுக்கான உத்தரவாதம் கம்பெனி கண்டிப்பாக தந்தால் கண்டிப்பாக பண்ணலாம், அது வந்து மாற்றமே இல்லை. அது மட்டுமே இல்லாமல் இப்போ நான் மேடாவத்தை சார்ந்திருக்கேன்னா அந்த சுத்து வட்டாரத்தில் பிக்கப்புக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அதை நான் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். ஏதோ வந்து சொல்கிறீங்களோ இல்லை ஏதாச்சும் ஆட் கொடுக்க சொல்கிறீங்களோ இல்லை மற்றபடி ஏதாவது ஃப்ளாட்டில் போய் நோ பார்க்கிங் போர்டு கட்ட சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் கட்ட சொன்னாலும் நான் சார்ந்த ஊராட்சியில் மேடாவத்தில் இருக்கேன், அந்த பக்கத்தில் ஏதாச்சும் பண்ண சொன்னால் கண்டிப்பாக நானும் அதை பண்ணி தரேன், கம்பெனி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணோம். கம்பெனி ஒரு உத்தரவாதம் தந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதோட ரெண்டு மடங்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணார் இல்லையா? அதான் நம்மளால பெரும் முதலீடு போட்டு வண்டி எடுக்க முடியல, கம்பெனியே எடுத்து ஒரு பத்து வண்டி கொடுத்தா கூட ஒரு ஓனரை எடுத்து மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு என்னவா அது பண்ணி இது பண்ணிக்கலாம், இனிஷியல் அமௌண்ட்டை கட்டி கூட வண்டி எடுத்து இது பண்ணிக்கலாம். முதலீடுக்கு நமக்கு வசதி இல்லை இப்போதைக்கு, கொரோனா இதில் இருந்தால் முதலீடு பண்றது பெரிய விஷயமே கிடையாது. கம்பெனி நிறுவனம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அதான் உண்மை. ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு பிக்கப்புக்கு அசைன் பண்ணி தரேன், ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிக்கப் வேகண்ட் வர சொல்றாங்க, அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நான் 140 ₹150 பிக்கப் போடுறாங்க, அதை முடிச்ச பிறகு திருப்பி ரெண்டு மணி நேரம் நான் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. திருப்பியும் இந்த மாதிரி கம்பெனி சப்போர்ட் பண்ணாம டிரைவர் நிற்க மாட்டாங்க, செய்ய முடியாது தொழில். கம்பெனி சப்போர்ட் பண்ணாங்க ஒண்டி தான் இந்த நிறுவனத்தை இது பண்ண முடியும். கம்பெனி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வண்டி முதலீடு ஒரு எக்ஸாம்பிள் கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடன் கேட்கறவங்க கம்பெனி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கடன் கேட்க முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஒரு வண்டி ஓடிச்சுன்னா எப்படி போய் கடந்து முடியும்? அந்த 1000 ரூபா 100 ரூபா அவன் சாப்பாடே போயிட்டு அவன் கொண்டாடி போய் 100 ரூபா கொடுத்து டிரைவர் பண்ணி அப்புறம் எப்படி டிரைவர் வருவான்? டிரைவர் சாப்பிட்டு தான் ஆகும். இது கம்பி சார் என்ன சொல்றாரு, 20% கொடுங்க ஒரு போனஸ் பண்ணி வாங்கணும். வண்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு 10 வண்டியோ 5 வண்டியோ கம்பெனி சார்பா எடுத்து கொடுத்தா நாங்க அதை வச்சு ரன் பண்ணி கம்பெனிக்கு தான் நம்முடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக வாகன உரிமையாளர்கள் தந்த ஆலோசனையும் அதன்படி வாகனத்தை அதிகப்படுத்துவதற்காக நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதையும் நாம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரிடத்தில் எடுத்து சொல்லி அதற்கான தீர்வு காண இருக்கிறோம். இந்த கூட்டம் கலந்துரையாடல் கூட்டம் கூட நாம் சங்கத்தின் சார்பில் நாம் செய்கிறோம். ஆனால் இதை கெட் டுகெதர் என்று நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செய்திருக்க வேண்டிய வேலையினை சங்கம் எடுத்து நாம் செய்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நாம் செய்திருக்கிறோம் என்பதை இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு தமிழக அரசு கூட தொழிலதிபர்களை அனைவரையும் அழைத்து பேசி தொழில் வளர்ச்சிக்கு முனைகிறது. அதே போல நம்முடைய நிறுவனமும் வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வாகன உரிமையாளர்களிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களை அழைத்து கெட் டுகெதர் என்று வைத்து இதை அவர்களுடைய எண்ணங்களை ஆராய்ந்து ஏற்பாடு செய்திருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி
வருகை தந்து ஆலோசனைகள் வழங்கி நிறுவனம் எப்படி நமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்து சொன்ன வாகன உரிமையாளர்களுக்கு இந்த கலந்துரையாடல் கூட்டத்தின் மூலமாக நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.